உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். ஹாய் செல்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அமர் கே ஒன் ஃபோர்த் கேமர்ஸ். ஓகே செல்குட்டி, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புவேன். ஏன்னா இது அப்படியேப்பட்ட வீடியோ காய்ஸ். இதுனாடா இது 2304 டைமண்ட் ரிமூவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ போட்டிருக்கேன் என்னடா அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் கன்ஃபார்ம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு மைனஸ் டைமண்ட் வந்து காமிக்கிற சொல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு இது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரில் போனால் என்ன இது 2003 டைம்னு கரீனா கொடுத்துருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணுங்க, நீங்கள் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாங்கள் ஏன்டா கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. சில பேர் கண்டிப்பாக ரீஃபண்ட்னு ஒரு பாலிசி இருக்குது, அந்த ரீஃபண்ட் பாலிசி கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரீஃபண்ட் பாலிசி எடுத்தவங்களுக்கு தான் இந்த மாரி ஊந்திருக்கோம். உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து அந்த ரீஃபண்ட் பாலிசி பண்ணலை, என்னோட இமெயில் வந்து மற்றவங்க பண்ணியிருந்தால் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கண்டிப்பாக அதான் காய்ஸ் ஓகே. என்னோட இமெயிலில் வந்து மற்றவங்க யாராவது ரீஃபண்ட் வச்சா அதுவும் வந்து சேரும் எனக்கு. அதில் வந்தது தான் எனக்கு 2003 டைமண்டு. என்னோடய ஐடியா நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு இதை பார்த்தா நான் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அலோனாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். நமக்குன்னு ஒருத்தவங்க கூடவே இருந்து போன மாரி இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் மாரி சொல்லலாம் ஓகேவா, ஃப்ரெண்ட்ஷிப் மாரி சொல்லலாம். என் கூடவே இருந்து இத்தனை நாள் விளையாடிட்டு ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக இதை நம்பிக்காமல் விட மாட்டேன் ஓகே. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக என்ன வேணால் சொல்லுங்களா, நான் என்னோடய ஐடியா நான் கண்டிப்பாக எடுப்பேன். சரி, மெயில் பாக்ஸில் எது வந்து க்ளைம் பண்ணலாம் பார்த்தா அதையும் க்ளைம் பண்ண முடியல. எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது லைவில் ப்ளே பண்ணுறதா இருந்தால். சரி, நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ உங்கள் ஐடியாங்க எங்கள் ஐடியாங்கன்னு. என்னோட ஐடியா நிலைமை இதான் காய்ஸ் ஓகேவா. எனக்கு 2003 டைம் நான் கொடுத்தா தான் என்னோடய ஐடியா நான் எடுக்க முடியும். உண்மையாகவே அது கஷ்டமான விஷயம் தான். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சேர்த்துட்டு வரேன். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கீழே வந்து என்னோடய கூகுள் பே நம்பர் ஒன்று கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்காக ஓகேவா. ஏன்னா என்னோடய எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னோடய ஃபேமிலியாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வேறு யார்ட்டையும் எனக்கு கேட்கவே விருப்பம் இல்லை ஓகேவா. நீங்கள் மட்டுமே எனக்கு போதும், வேறு யாரும் எனக்கு பண்ணணும்னு அவசியம் தேவையில்ல ஓகே. சரி குடிஸ், உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா நான் கண்டிப்பாக எப்படியா ஏதாவது பஸ் ஃபேர் எல்லாத்தையும் ஏதாவது பண்ணி நான் எடுப்பேன் ஓகே. சரி குடிஸ் ஓகேவா. காய்ஸ், நீங்கள் பண்ணக்கூடாத விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் ஓகே. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்னா காய்ஸ், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ரீஃபண்ட் அடிச்சிருப்பீங்க ஓகேவா. அந்த ரீஃபண்டை இப்போ நீங்கள் ஒரு 500 டைமண்ட்ஸ் ஓகே, 500 டைமண்ட்ஸே அது 400 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி ரீஃபண்ட் அடிக்கிறீங்க. அதில் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் சொல்கிற மாதிரிங்க காய்ஸ். நீங்கள் இப்போ அந்த 400 ரூபீஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வருதுல்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு வர காசு தான் அவனுக்கு வைக்கிறத பாயிண்ட்டே ஓகேவா. அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு வர காசை நீங்கள் சாப்பிட்றீங்களோ வேறு ஏதோ போய் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களோ ஏதோ பொருள் வாங்குறீங்களோ அதை தயவுசெய்து பண்ணுங்கள். ரீஃபண்ட் அடித்த மணியில் திரும்பி நீங்கள் ரீஃபண்ட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸ் 100% கன்ஃபார்மாக விடும் நண்பா ஓகேவா. நீங்கள் ரீஃபண்ட் அடித்த இதில் திரும்ப அந்த ரீஃபண்ட் அடித்த மணியில் திரும்ப ரீஃபண்ட் அடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது விழும். முக்கியமான பாயிண்ட் ஒன்று நான் வச்சுங்க ஓகே. தயவு செய்து ரீஃபண்ட் அடித்த மணியில் திரும்ப ரீஃபண்ட் அடிக்கவே அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேக். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இப்போ சில பேர்லாம் பண்ணியிருப்பீங்க வீக்லி பண்ணிவிட்டு டே இன்னொரு திரும்ப இன்னொரு வாரம் ஃப்ரீயாக கிடக்குது அப்படிலாம் நினைப்பீங்க. உங்களுக்கு கரீனா வைக்கிற ஆப்பு உங்களுக்கு கரீனா தர கிஃப்ட்டு கிடையாது ஓகேவா. அது டே எனக்கு 420 டேமேஜ் வந்துருச்சு பட் இருந்தாலும் எனக்கு திரும்ப கிளைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் கிளைம் பண்ணலனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு, கிளைம் பண்ணாலும் ரீஃபண்ட் உண்டு ஓகேவா. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த மேலே சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இருக்குல்ல அதை எப்பயுமே ஆனில் வைங்க ஓகேவா. ஆஃபில் சில பேர் வைங்கடா ஆஃபில் வைடான்னு சொல்லலாம், தயவுசெய்து ஆஃபெல்லாம் வைக்காதீங்க ஓகே. ஆனில் வச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்குக்குன்னு ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் போய் கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்படி இருக்கும் அதை ரிமூவ் கொடுத்துருங்க ஓகேவா. அதை ரிமூவ் கொடுத்துங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேக் முடிஞ்சவொடனே ஓகேவா. நீங்கள் ரிமூவ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு அதுமாரி வராது ஓகே நண்பா. உங்களுக்கு இன்றைக்கியோட முடியுதா அது அப்போ பண்ணி விட்டுருங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி போகிறப்ப திரும்ப அதை முடிஞ்சிச்சா திரும்பி வந்து அது இது பண்ணிடுங்க சலுகுட்டி ஓகேவா. தயவு செய்து, ஏன்னா எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் உள்ள போக மாட்டேங்குது, அதனால் என்னால் சொல்ல முடியல. நீங்கள் ஆனால் பாருங்கள் நான் எல்லாத்தையும் டிங் 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 நான் அமைக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் இதுவிலேயே போகாது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா இது இருக்கல கீழே மணி இவ்வளோ மணி 80, 250, 400 அப்படின்னு சொல்லிட்டு 800, 1600, 4000 இதில் நீ பண்ணால் மட்டும்தான் உன்னால் உன்னோட ஐடி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறானுங்க. உண்மையாக எனக்கு அது கஷ்டமாக இருந்தது
ஓகே சார், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, டே 200-300 டைமண்ட் இருக்கு, என்னடா பாருங்க ஐடியா ஸ்கிரீன் ஷாட்லாம் எடுக்கிறவங்க கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எனக்கு ஐடியா தவிர வேறு எந்த ஐடியா இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா, எனக்கு என்னோடய ஐடியா தான் பெஸ்ட்டு. எப்படியாப்பட்ட எழுதா லெவல், ஃபஸ்ட் எலிட்டி செகண்ட் எலிட்டி எது இருந்தாலும் எனக்கு என்னோடய ஜீரோ லெவல்லேருந்து நான் கஷ்டப்பட்டு வந்த ஐடி, இவ்வளோ தூரம் நான் 67 லெவலில் வந்துருக்கேன்னா என்னோடய பே, என்னோட ஸ்கில், என்னோட திறமை கொண்டு தான் இருந்தால் மற்றவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி என் ஐடியா நான் முக்காசி ஏதோ ஒரு பையன் விளாடி நான் விளாட்ற மாதிரிலாம் அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சில பேர் அதுமாரி தான் லெவல் ஏற்றிட்டு புதுசாக ஒரு ஐடி வாங்கியிருப்பாங்க. நம்ம 57 லெவலு 26 வந்து நம்ம சொந்தமாக ஜீரோ வயசஸ்லேருந்து வந்தது நமக்கு ஒரு பெருமை. ஏதோ ஒரு ஐடி காசு கொடுத்து வாங்கி 70 லெவல், நான் 50 லெவல், நான் 100 லெவல்லாம் சொன்னால் சும்மா வெறியாகும் கண்டிப்பாக. சரி அதெல்லாம் விட்டு தருங்க காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் ரீஃபண்ட் அடித்த மணியில் கண்டிப்பாக ரீஃபண்ட் அடிக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக சீக்கிரமாக எடுங்க காய்ஸ், என்னமாரி வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு டைமண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப என்ன பண்ணோன்னா அப்படியே அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா டைமண்ட் கொடுப்பேன். தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுக்க பாருங்கள். ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்களோ ஏதோ பண்ணுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சில குட்டி. ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே அவங்களும் இதிலேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்றத இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க தேவை. ஏன்னா நானும் இதுக்கப்புறம் யாருக்கும் என் ஜிமெயில் அதுமாதிரி கொடுக்க மாட்டேன். நீங்களும் தயவு செய்து ரீஃபண்ட் பாலிசின்ற ஒன்று எடுக்கவே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது ஒரு தலைவலியான விஷயம். ஓகேவா, நம்ம இப்போ ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி ரீஃபண்ட் பண்ணி அந்த பொருளே தேவையில்லை, திரும்ப கேட்குறானுங்க எதுக்கு நம்ம அந்த ரீஃபண்ட் பாலிசி நமக்கு ஒன்று வேணும். ஸோ ஓகே சார், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். குடிஸ் லைவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ, லவ் யூ லாட், லவ் யூ லாட். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சார். குடிஸ் பை பை பை.